வணக்கம். இன்று 15/10/2024 செவ்வாய்க்கிழமை, என் பிறந்த நாள். இந்நாள் என் பிறந்த நாளாக அமைந்ததில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்த நாளில் நானும் பிறந்திருக்கிறேன் என்பதில் எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி. இன்றைய பிறந்த நாளுக்கு வேறொரு சிறப்பும் உண்டு. எந்தன் 60வது பிறந்த நாள். கோயிலுக்கு சென்று 60ஆம் திருமணம் செய்வதில் ஆர்வமில்லை. எனவே என் வாழ்க்கை இணையர் பிரேமா குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம் என்றார். செல்வதென்று முடிவு செய்தோம். எங்கள் குலதெய்வம் இருப்பதோ கொள்ளிடம் ஆற்றின் நடு திட்டில். கடந்த சில நாட்களாகவே மழை தமிழகத்தையே உலுக்கி எடுத்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இருப்பினும் மழையோடு மழையாய் புறப்பட்டோம். இல்லத்தில் இருக்கும் வள்ளுவரை வணங்கி புறப்பட்டோம். திருவையாறு, திருமானூர், ஏலாக்குறிச்சி என பயணித்து அழகிய மணவாளம் எனும் ஊரில் வலதுபுறம் திரும்பி புதிய பாலத்தில் பயணித்து மேல ராமநல்லூரை அடைந்தோம். மேல ராமநல்லூரில் இருந்து கீழ ராமநல்லூருக்கு சென்றாக வேண்டும். மேல ராமநல்லூர், கீழ ராமநல்லூர் இரண்டுமே கொள்ளிடத்தின் நடுவில் அமைந்திருக்கும் தீவுகளாகும். மேல ராமநல்லூரில் இருந்து கீழ ராமநல்லூருக்கு கொள்ளிடம் ஆற்றின் நடு திட்டில் அமைந்திருக்கும் சாலை வழியே பயணித்து கீழ ராமநல்லூரை சென்றடைந்தோம். கீழ ராமநல்லூருக்கு அடுத்திருக்கும் ஒரு திட்டில் தீவில் எங்கள் குலதெய்வம் ஆரியதங்கம்.
தண்ணீர் ததும்பிக் கொண்டிருந்தது. நடந்தோம், கோயிலை அடைந்தோம். கோயிலில் இருந்து கிளம்பும் பொழுது சிறிது நேரம் ஓய்வெடுத்திருந்த மழை மீண்டும் வெகு வேகமாய் கீழிறங்கி வந்தது. கொள்ளிடமாற்றில் தண்ணீர் ஓடும் பகுதியின் அகலமும் ஆழமும் அதிகரித்து கொண்டே சென்றது. வெகு வேகமாய் புறப்பட்டோம்.